ஹலோ, நான் உங்கள் பாசிட்டிவ் நசீர் பேசுகிறேன். இப்போ நம்ம சுற்றிலையும் பார்த்தது நேச்சர், இயற்கை. இதில் இயற்கையானது கொட்டி கிடக்குது இல்லையா? இப்போது இதில் இருக்கக்கூடிய செடி கொடி எல்லாமே பார்க்கும்போது நமக்கு உண்டான காய்கறியோ பழங்களோ எல்லாமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு வகையில் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஷேரிங்னா என்ன, செல்ஃபிஷ்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போது ஷேரிங்னு சொல்லும்போதே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம பார்த்தது இயற்கை காட்சிகள் இல்லையா? இயற்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ இருக்குது, மரம் செடி கொடின்னு சொல்லி இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலையும் நமக்கு வந்துனாக்கா ஷேர் பண்ணி கொடுக்குது, அதாவது அதுகிட்ட இருக்கிறத நமக்கு கொடுக்குது. அப்போது மனிதர்களாகிய நாமளும் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம ஷேரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்கா திறமை இல்லாதவங்க யாருமே இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கிற ஒரு மாணவன் தனக்கு தெரிஞ்சது வந்துனாக்கா எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுவான். அப்படி ஷேர் பண்ண பண்ண வந்துனாக்கா ஸ்ட்ராங் ஆகிடுவான், அவன் மார்க் வந்து அதிகமாக வாங்குவான். ஸோ ஷேர் பண்ணுறது வந்து எந்த ஒரு வகையில் நல்லதுன்னு நீங்கள் பாருங்கள். அதுவே அவன் செல்ஃபிஷாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் மட்டும் மார்க் வாங்கணும், நான் மட்டும் பண்ணனாக்கா அவன்கிட்டயே சில சக மாணவர்கள் கிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் நல்ல சமையல் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கள் வீட்டில் பாயசம் செஞ்சுருக்கோம், பிரியாணி செஞ்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அக்கம் பக்கம் அப்படியே ஷேரிங் பண்ணுற சமயத்தில் அவங்களுடைய உறவு முறைகள் வந்துனாக்கா நல்லாயிருக்கும், நீடிக்கும். அதை விட்டு தனியாக இருந்தாங்கன்னா ஓரியாக இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் உங்கள் ஸ்கில் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுனாக்கா ஷேரிங் பண்ணணும், சரியா? அதே போல் தான் உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாகவே வச்சுக்காதீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா அதுவும் ஷேரிங் பண்ணணும். எப்படின்னாக்கா இல்லாதவங்களுக்கு அல்லது வந்தனாக்கா ஏதாச்சும் கோயில் குளம் போகிற சமயத்தில் தர்மம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வகையில் ஷேரிங். நான் மட்டுமே சாப்பிட்ணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற செல்ஃபிஷ் இருந்துச்சுனாக்கா உங்களை வந்தனாக்கா சமுதாயத்தை விட்டே ஒதுக்கி விடுவாங்க, அவன் ஒரு கஞ்ச பிசனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய மகிழ்ச்சியை வந்தனாக்கா ஷேரிங் பண்ணுங்கள். தனியாக உட்காந்துக்கிட்டு சந்தோஷப்பட முடியாது, தெரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு கூப்பிட்டுட்டு ஒரு டீ வாங்கி தர்றது, அல்லது வந்துனாக்கா வேறு உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன ஃபீஸ்ட் விருந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்துனாக்கா நீங்கள் ஷேரிங் பண்ணி பார்க்குற சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட ஒட்டுறதும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேனாக்கா ஷேரிங்கில் இருங்க, செல்ஃபிஷாக மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நீங்களும் ஷேரிங்க்கு முயற்சி பண்ணுங்கள்.